ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டி போய் ஒரு பெரிய ஆஃபீஸர் முன்னாடி நிற்கிறா. இந்த ஆஃபீஸர் வந்து, என்னம்மா வேணும், எனக்கு ஒரு சின்ன இதுக்கு வந்து பணம் வரணும், அதுக்காக நான் கேட்க வந்திருக்கேன், அதனால் எனக்கு வந்து பெரிய அதிகாரியை பார்க்கணும். அதெல்லாம் முடியாதுமா, பெரிய அதிகாரி இன்றைக்கி வரல. திருப்பி அனுப்பிச்சுட்டா, திருப்பி ஒரு நாள், திருப்பி அனுப்பிச்சுட்டா, திருப்பி அது நாள், திருப்பி அனுப்பிச்சுட்டா, திருப்பி ஒரு நாள் வராங்க. அப்படி வரும்போது அந்த அதிகாரி ஒரு நாள் அந்த வழியில் போகிறா. அந்த பாட்டிகிட்ட கேட்குறா, பாட்டி ஏன் என்னை பார்க்குறதுக்காக டெய்லி வரையில் என்ன காரியம்னு கேட்குறேன். இந்த மாதிரி பணத்துக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு பணம் வரணும், அந்த காசோலை வந்து உங்கள்கிட்ட இருக்குது, இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாட்டி அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்காரம்மா, உங்களுக்கு தான் நிறையா வசதி இருந்துருக்கு, யார்ட்டையும் எதையுமே வாங்க மாட்டேன், எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், நீங்கள் எதற்காக இதை வந்து வாங்கணும் வாங்கணும்னு வரையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல போகிற அந்த பாட்டி சொல்கிறா, ஒன்றும் இல்லையா, நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க. என்னடா அது உண்மையை கேட்ட சொல்ல மாட்டேன், இவங்க ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுது. அந்த அதிகாரி வந்து பாட்டிக்குண்டான பணத்தை எடுத்து கொடுத்து பாட்டி என்ன தான் பண்ணுறான்னு பின்னாடியே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பாட்டி என்ன பண்ணுறா, தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முடியாதவா, எல்லாத்துக்கும் போய் சமூக சேவைகள் நிறையா பண்ணுறான். இந்த பாட்டியை பார்த்த உடனே அந்த கிராமமே, அந்த ஊரே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த பாட்டிக்கு அவ்வளோ மதிப்பு இருந்துருக்கு. ஆனால் பாட்டியை பார்த்தா தெரியல. அப்போது அன்னையிலேருந்து இவருக்கு ஒரு யோசனை வந்தது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இந்த வயசாயும் தனக்கே ஒருத்தர் உதவி வேணும்னு நினச்சோம், பிறருக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் வந்துடுத்து, அந்த சேவை மனப்பான்மை மனசில் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய பொன்னான நாளாக மாறும். இந்த பாட்டிகிட்ட போய் அவர் கேட்குறாரு, பாட்டி இத்தனை நாள் நீங்கள் தொடர்ந்து வரலே, உங்களுக்கு சரி, உங்களுக்குன்னு சொன்ன, அதாவது உங்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கலாம், மற்றவாளுக்குன்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ முயற்சி எடுக்கலன்னு. இந்த பாட்டி சொன்னான், எனக்குன்னு சொன்னால் இந்த முயற்சி கூட நான் எடுத்துருக்க மாட்டேன், மற்றவங்களுடைய பெயர் இந்த அரிசியில் இருக்குது, இந்த காசில் இருக்குதுன்னு சொல்லும்போது தான் நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், அதனால தான் எனக்கு இன்னும் நாளும் இந்த வயசானாலும் போதும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் இன்னும் சேவை செய்யணும், இன்னும் சேவை செய்யணும், எனக்காகன்னா போதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும், மற்றவருக்காகன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் வேகங்கள் கூடி வரும். இது வயசான பாட்டிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் நிறையா ஆண்கள், நிறையா பெண்கள், நம்ம தான் குடும்பத்தை சுமந்து இழுத்து நடத்தின்னு இருக்கோம், என்னடா அது இறைவன் நம்ம மேலே இவ்வளோ பெரிய பாரத்தை வச்சுட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. உங்களுக்காக இறைவன் அந்த அரிசியில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேர் எழுதிட்டார், அதற்காக நீங்கள் பாடுபட்டு தான் ஆகணும், நீங்கள் உழைச்சி தான் ஆகணும், இதுதான் உங்களுடைய கர்மா. இதை மனசில் உறுதியாக எடுத்துட்டு உங்களுக்காக நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் கம்மியாக உழைச்ச தப்பே கிடையாது, ஆனால் பிறருக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் உங்கள் வேகத்தை கூட்டி தான் ஆகணும், போட்டின்னு வரும்போது ஓடி தான் ஆகணும், அந்த போட்டியில் முதன்மையாக வந்து தான் ஆகணும். இது எதற்காக அப்படிங்கிற கேள்வி வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலே கிடையாது. ஆக நீங்கள் முயற்சி பண்ணுறதை விடாமுயற்சியாக பண்ணணும், வெற்றி பெறணும், அந்த மனசில் இருக்கக்கூடிய உறுதி, எதற்காக நான் வந்தேன், எதற்காக நான் வேலைக்கு சேர்ந்தேன், எதற்காக ஓடிட்டுருக்கேன், அதை இன்னும் வலிமைப்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு.